இந்த வீடியோ செஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸுக்கு ஈவுறுப்பு தேற்றம் பைனோமியல் தியரம் பார்த்துருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 8-11 இந்த கிளாஸ் தான் பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கு, 3/6 இல்லையா, 3/6 அப்படின்னு மாற்றிக்கலாம். நமக்கு என்ன பத்து என்சி ஜீரோ இல்லையா, ஸோ என்ன இருக்கு 300 என் அப்படிங்கிறதுல 300 சி ஜீரோ இதுதான் என் தென் எக்ஸ் பவர் என் இந்த என்ன இருக்கு டென்னு தென் எக்ஸ் பவர் என் இந்த பிளஸ் 300 தென் இது நம்ம இது கூட நம்ம எழுத வேண்டாம் ஒன்னு அப்படியே ஒன்னுக்கு பவர் போடுறப்போ சேம்சிங் இருக்குது அதுக்கு ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் போட்டுக்கோ ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா. இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா லைனாக ப்ளஸ் போட்டுக்கோ, மைனஸ் இருந்ததுனால ஆல்டர்னேட்டா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கோ. தென் மைனஸ் 300 சி ஒன் இங்கே டென் பவர் ஃபோர் பவர் என்ன இருக்கும் குறையுது என் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ எக்ஸெட்ரா அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா போட்டு லாஸ்ட் டேர்ம் என்ன வரும் 300 இங்கே டென் பவர் ஜீரோ இல்லையா, ஏன்னா டிஃபைட் ஆகிட்டே வந்துட்டு லாஸ்ட் டேர்ம் வந்து 10/0 இதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்னவா இருக்கும் இங்கே 300 இருக்கும் 299 இங்கே இருக்கிறப்போ ஒரு நம்பர் குறைஞ்சி 299 இங்கே 10/1 ஏன்னா இங்கே ஜீரோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கும் ஒன் இருக்கும் இது கண்டிப்பாக இங்கே என்ன சைன் இருக்கும் மைனஸ் வந்து இருக்கும். ஸோ திஸ் த வே ஆஃப் ரைட்டிங் இட். ஸோ திஸ் ஈக்வல் டு 3 இது வந்து என்ன ஆயிடும் ஒன்னு ஏன்னா என்சி ஜீரோ ஈக்குவல் டு ஒன் பி நோ என்சி ஜீரோ ஈக்குவல் டு ஒன் என்சி என் டெக்ரோட்டோ ஈக்குவல் டு ஒன் தென் திஸ் 10/300 மைனஸ் திஸ் இஸ் 300 தென் 10/29 பிளஸ் எக்ஸெட்ரா லாஸ்ட் அந்த மைனஸ் திஸ் இஸ் நத்திங் பட் 300 வெறும் 300 பிகாஸ் பி நோ என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். அப்போ இந்த ரெண்டு டைரக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம் பி நோ என்சிஆர் அப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுறப்போ நமக்கு அந்த யூனிட் பிளேஸ் வந்து ஜீரோன்னு வரும். இங்கே லாஸ்ட் ஆல்ரெடி என்ன இருக்குது ஒன்று. ஸோ டோட்டலாக இங்கே என்ன கேட்டுருக்கு இரண்டு இலக்கங்கள் கடைசி இரண்டு இலக்கங்கள். இப்போ இதை ஆட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இங்கே இதை ஆட் பண்ணுறப்போ ஜீரோ இதை ஆட் பண்ணுறப்போ ஒன்று அப்படின்னு வரும். ஸோ இது வந்து த லாஸ்ட் டூ டிஜிட் த லாஸ்ட் யூ ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ஜீரோ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் லாஸ்ட் த்ரீ இது வந்து நமக்கு யூனிட் பிளேஸு தட் இஸ் ஒன்றாம் இலக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம் இல்லையா, இங்கே ஆட் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல கண்டிப்பாக ஜீரோவில் தான் இருக்குது. அப்போ இந்த இந்த லா இந்த டிஜிட் வந்து இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லா டூ டிஜிட் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் அண்ட் பி டூ ஒன் மோர் டைம் இங்கே பொது உறுப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்
ஜென்ரல் டேர்ம் இல்லையா. இந்த ஜென்ரல் டேர்ம் நமக்கு ஏற்கனவே தெரியும், ஞாபகம் டி ஆர் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு எம்சிஆர் எக்ஸ்பவர் என்ஆர் தென் ஏ பவர் ஆர். இதுதான் வந்து பொது வகுப்பு. இது வந்து ஒன் பிளஸ் எஸ்னு வராது, எஸ் பிளஸ் ஏ ஒன் பவர் என்ஏ விரிவில் பொது உறுப்பு. இது வந்து நமக்கு இருக்கு. கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ஒன் பிளஸ் எஸ் ஹோல் பவர் என்இ விரிவி, அதுவே அதனுடைய எக்ஸ்பான்ஷன். அடுத்து நம்ம திரும்ப என்ன இருக்கிறோம், பொது உறுப்பு. அப்போ டி ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு என்சி என்சிஆர் இல்லையா, என்சிஆர் எக்ஸ் பவர் எக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு, ஒன் இருக்கு. ஏ அப்படிங்கிறதுல எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறதுல ஒன்று. ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ அப்படிங்கிறதுல ஒன் இது எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் பவர் ஆர். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்சிஆர் எக்ஸ் பவர் ஆர். அப்போ எக்ஸ் பவர் ஆருடைய கோஎஃபிஷியன்ட் இது இங்கே எக்ஸ் பவர் பிறகு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், புட் எக்ஸ் ஈக்குவல் டு புட் ஆர் இடத்துல ஆர் அப்படிங்கிறதுல நம்ம என்மைனஸ் ஆர் பின்பற்றுறோம். புட் ஆர் ஈக்குவல் டு என்மைனஸ் ஆர் ஆர்ங்கிற இடத்துல வி சப்ஸ்டிட்யூட் என்மைனஸ் ஆர் ஆர் போது என்மைனஸ் ஆர் என்ன என்னன்னு கேன்சல் ஆகிடும். புட் என்மைனஸ் ஆர் இன்ஸ்டட் ஆர் என்ன ஆருக்கு பதிலாக இன்ஸ்டட் ஆஃப் ஆர் யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் என்மைனஸ் ஆர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்சி ஆருக்கு பதில் என்ன போட்டோம், என்மைனஸ் ஆர் போட்டோம். தென் எக்ஸ் பவர் இங்கே ஆருக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், என்மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். கரெக்டாக. அப்போ இந்த இடத்துல என் எக்ஸ் பவர் என்மைனஸ் ஆர். அப்போ இதனுடைய கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, எக்ஸ் பவர் ஆறு கெழுவும் இதனுடைய கெழுவும் சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஃபார் தட் இங்கே எக்ஸ் பவர் என்மைனஸ் ஆறுனுடைய கெழு என்ன, இது தட் இஸ் கோஎஃபிஷியன்ட், இட் இஸ் கோஎஃபிஷியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என்மைனஸ் ஆறு வந்து எஸ் டி என்மைனஸ் ஆர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன இருக்குங்களா, கேள்வி ரைட். சொல்லுங்க சார், இப்போ என்ன எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் மாற்றிக்கணுமா. ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன் கெழு இந்த வீஸ் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்சி தட் இஸ் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர், என்சி என் மைனஸ் ஆர். அதே மாதிரி இந்த கொஸ்டின் இந்த இடத்துல எக்ஸ் பவர் ஆர் இன் கெழு என்ன கொடுத்துருக்கு, என்சி ஆர். இந்த மேல இருக்கிற எக்ஸ் பவர் ஆர் ஈக்குவல் டு என்சிஆர் இந்த ஸ்டெப்புக்கு நேரம் இது நமக்கு வருது, எக்ஸ் பவர் ஆர் கிளை என்சிஆர். அதே மாதிரி இந்த ஸ்டெப்புக்கு நேரம் நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பவர் என்மைனஸ் ஆர்னுடைய கெழு வந்து என்சி என்மைனஸ் ஆர். இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு பாண்டா நமக்கு தெரியும், என்ன தெரியும், என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என்மைனஸ் ஆர் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ இந்த பார்க்கப்படி இந்த செலுத்தல் எப்படி இருக்குது, சமமாக உள்ளது அப்படின்னு சொல்லி தேர்ஃபோர் செலுத்தல் சமம் அப்படின்னு செப்பதாக ஓனாக கூட நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஸோ ஹோப்பி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதனுடைய தொடர்ச்சியான அர்த்தம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.